கருத்துரை வழங்குவதற்கு வருகை புரிந்துள்ள கவிஞர் எழுத்தாளர் புதுவை பிரபா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நான்காவது பாடல், அண்ணன் தம்பி நான் நீ. இதுக்கு முன்னாடி அன்னிமினின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த பாடலோட ஆரம்பமே அண்ணன் தம்பி நான் நீ. நமக்காக பாடியவர் காவல்துறையில் இருக்கிற முனைவர் பா சரவணன் ஐயா அவர்கள். அவங்க வேலை நேரத்தினால வர முடியல. பாடல் குறித்த கருத்துரை வழங்குவதற்கு சிறந்த மேடை பேச்சாளர், புது கவிஞர், அரசு துறையில் இணை இயக்குனர், சிறந்த எழுத்தாளர், கவிஞர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயா. குறும்பட இயக்குனர், பாடலாசிரியர், பாவலர், பாடகர், எழுத்தாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக குறும்பர், எழுத்தாளர் புதுவை பிரபா ஐயா அவர்களை பாடல் குறித்த கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இனிய ஐந்து பாடல்களை கொண்ட ஒரு இசை வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ராஜா மற்றும் ராணி ரேகா தான் அவங்க. இருந்தாலும் இந்த ராஜா ரேகா ராஜா இணையரை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அண்ணன் தம்பி நானு பாட்டு, இதில் அண்ணன் தலைமை தாங்குகிறாரு. தலைமை தாங்குகிற மூப்பா அண்ணனுக்கு அன்பு வணக்கம். முன்னிலை வகித்து கொண்டு இருக்கிற வேணு ஞானமூர்த்தி ஐயா, தேவா அறிவுமணி ஐயா அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் ரா தமிழ்வாணன் ஐயா அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் புருனோ சாவி அவர்களுக்கும், தயாரிப்பு மேலாளர் அன்பு நண்பர் குமரன் அவர்களுக்கும், இந்த பாடலை மிக அற்புதமாக இசையமைத்து தந்திருக்கிற சுரேஷ் சர்மா அவர்களுக்கும், மற்றொரு பாடலுக்கு இசையமைத்திருக்கிற சங்கர் குரு அவர்களுக்கும், இங்கு ஒளிபரப்பாகிற பாடல்களுக்கு கருத்துரை வழங்கி சென்றிருக்கின்ற அம்மா இளமதி ஜானகிராமன் அவர்களுக்கும், அண்ணன் ஆறு செல்வன் அவர்களுக்கும், கலாவிசம்யாருக்கும், ஏகாம்பரம் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் நீங்கள் கேட்டிங்க, எல்லா பாட்டையோடவும் எழுந்து ஆடணும் போல் இருக்கிற ஒரு துள்ளல் இசை கொண்ட ஒரு பாடலாக இது இருக்கிறது. இந்த பாடலுடைய வெற்றி என்னென்னா, அன்னி பின்னி நானே, யாருப்பா பாடந்து அன்னி பின்னின்னு, பச்சையப்பாவே என்ன, அன்னி மின்னியே கன்னி மின்னியே. இது இந்த பாடலை ரெண்டு தடவை ஐயா இன்னைக்கு காலையில் அனுப்புனார். இந்த பாட்டை கேட்டேன், போட்டு கேட்டுட்டேன். பார்த்தா என்னுடைய மகள் நகர்ந்து போகும்போது இந்த அம்மி என்னன்னே தெரில, அன்னி மின்னி அன்னி மின்னிங்க கூப்பிட்டேன். என்ன பாடு அதான், நான் எங்கே கேட்டேன், அப்படியே மனதில் போய் ஒட்டி கொள்கிற ஒரு அழகான வரி. அதுக்குள்ளே என்ன அர்த்தம் நான் நினச்சேன், ஏன் என்ன திடீர்னு பாட்டு ஏன் இப்படி தொடங்குதுன்னா, இந்த பாடல் சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பாடல். சமத்துவம்னா என்னன்னு யாருக்குமே புரியாமல் தான் இருக்குது இன்னும். ஒருவேளை இந்த பாட்டு இந்த புரியாமலே இருக்கிற இந்த வரி தான் அந்த சமத்துவத்தை பற்றி. இது இப்படி தான், நீங்கள் யார் யார் சமத்துவத்தை பற்றி பேசினாலும் எடுத்த உடனே நீங்கள் புரியாமல் தான் பேசுகிறீங்க, என்னவோ பேசுகிறீங்க, ஆனால் உண்மையான சமத்துவம் என்பது என்ன என்பது தெரியாமலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வந்து மறைமுகமாக இந்த பாடல் சொல்கிறதோ என்கின்ற எண்ணம் எனக்கு இந்த பாடலே தோன்றியது. ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு வந்து ஒரு நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த திருக்குறள் தான் அதுக்குள்ளே இருந்தது. இந்த இந்த பாட்டில் என்னத்த ஒரு பிச்சு போடுறான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கிற, அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டியவர்களுக்கு இடையில் இருக்கின்ற சாதி என்கின்ற வேலியை பிரித்து போடுகிற வேலையை தான் இந்த பாடல் செய்கிறது. இதில் அண்ணன் தம்பி நான் நீ தான் இந்த பாட்டு தொடங்குது. ஆனால் இன்றைய சூழலிலே அண்ணன் தம்பிகளே அண்ணன் தம்பிகளாக இருப்பதில்லை. இன்று நீதிமன்றங்களிலே நிறைய வக்கீல் வந்திருக்கீங்க,
நீதிமன்றங்களிலே இருக்கிற வழக்குகள் அண்ணன் தம்பிகளுக்கும் இடையேயான வழக்குகளாகவே இருக்கிறது, சொத்து வழக்குகள் மாதிரி. ஆனால் அவர் சொல்கிறது இந்த காலம் அண்ணன் தம்பி இல்லை, உண்மையான பாசத்தோடு இருக்கிற அண்ணன் தம்பியாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு, நீ என்ன ஜாதி என்கிற வேலியை நீ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை பேசுகிறவர். சமத்துவம் பேசும் சமத்துவவாதி சல்லடை போட்டால் சாதிய வியாதி. இவர் அழகாக அதில் வந்து சிம்பிளாக சொல்லிட்டார், அதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் ஜல்லடையில் விட்டு அப்படி தேய்ச்சி எடுக்கும்போது அங்கே என்னவா நிற்குதுன்னு பார்த்தா சாதிய வியாதி தான் நிற்கிறது அப்படின்ட்டு. அதில் இன்னொரு ஹம்மிங்கு, சுரேஷ் சர்மா சார் எங்கே போயிட்டாரா, நல்ல ஹம்மிங் சார் அது, குமுத்த கும்மா கும்மா குமுத்த கும்மா குமுத்த கும்மா கும்மா குமுத்த கும்மா. ஏன் அதை வச்சார்னு பார்த்தா, எனக்கு என்னமோ இந்த சாதிய பாட்டுனா வெளுக்கிறாருன்னு நினைக்கிறேன், வச்சு துணி துவைக்கிற மாதிரியே போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறது தான் சாதியை போட்டு துவைத்து அடித்து நொறுக்குகிற வேலையை இந்த ஹம்மிங் வந்து செய்கிற மாதிரி எனக்கு தோணுது. அழகாக சிறப்பாக சொல்லியிருக்கார், காமராசன் கக்கனை பாரு, அவங்க வந்து இருங்கையோட போய் சேர்ந்தாங்க, இன்றைக்கி அப்படி யாருன்னு கேட்குறார், ஒரு கேள்வி கேட்குறார். இன்றைக்கி வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க, காமராசராக இருக்கிறார்கள், ஆனால் காமராசராக யாரும் இல்லை என்பது என அவர் தான் அந்த கேள்வி தான் அவர் கேட்குறார். அப்படி நம்ம நினச்சோம்னா அப்படி தான் நமக்கு தோணுது. இன்னொன்று, சட்டமேதை கூட இங்கே சாதிய தலைவராக இந்த குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது, காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அவரை பற்றி பேசணும்னா நம்ம பாட்டுக்கு மணிக்கணக்கில் பேசலாம். எல்லோருக்குமான சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தலைவரை ஒரு சாதி அடிப்படையிலே வந்து அவர் ஒரு சாதி தலைவராக ஏன்ப்பா, அவர் போட்ட சட்டம் தானே, சட்டம் எல்லாருக்கும் தானே போட்டார், அது என்ன தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு குழுவிற்கு அவர் அமைத்தார், அப்படி இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த அடையாளங்கள் வேண்டும், நீங்கள் வந்து அதை பிரித்து பார்த்துனே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு இந்த சமுதாயம் இயங்கி கொண்டு இருக்கிற வரையில் நீங்கள் அப்படித்தான் பேசி கொண்டிருப்பீர்கள். அதையெல்லாம் சாடுகிற பாடலாக மிக அற்புதமாக அந்த கருத்தெல்லாம் உள்ளே வச்சு எழுதியிருக்கிறாரு. மூச்சு காத்து பரவி கிடக்கும் பரவி கிடக்கு சுவாசிக்க மறுத்து மாண்டவர் யார். இப்போ இங்கே வந்து இன்னமும் தமிழகத்தின் சில கடைக்கோடி கிராமங்களில் அந்த இரட்டை கோலை முறை எங்களை ஒழிக்கப்பட்டுட்டோம், இன்னும் இருந்து நிற்குது, அங்கே போனால் மறைமுகமாக அதெல்லாம் கொடுத்துட்டுக்கிறான். ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே டீ வந்து அந்த கிளாஸில் குடிக்கூடாது, ஆனால் மூச்சு காத்து உன்னுடைய நுரையீரல் வரையும் உள்ளே போய் நுழைஞ்ச காற்றை எனக்கு அது வேணாண்டாப்பா, எனக்கு தனி காற்று கொடுங்க, அவங்களுக்கு தனி காற்று, எனக்கு தனி காற்று அப்படின்னு நீங்கள் கேட்டு சுவாசிக்கிறீங்கள, அது உள்ளே போன காற்று தானடா, எல்லாருக்குள்ளேயும் போய் போய் தானே வந்துட்டுருக்குது, அதில் என்ன நீ எங்கே பிரித்து பார்க்க போகிற. அதே மாதிரி அதே டீ கடையில் வச்சுக்கோ, இப்போ கல்லால் கொடுக்குற காசு ஜாதியை பார்க்குதா, இப்போ ரெண்டு கல்லாக வச்சுக்கிறோம் தனித்தனியாக, சார் இது இந்த நோட்டு, இது இவங்களுக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள், இது இவங்களுக்கு மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள், எல்லா இடத்திலும் புகுந்து வரக்கூடிய ஒரு செய்தி. ஒன்றும் இல்லை, இப்போ போட்டுமே, இப்போ நீங்கள் வந்து ஜாதி எவ்வளோ பேசுகிறீங்க, ஒரு 100 ரூபா போட்டோம்னா எடுத்து எடுக்காமல் விட்டுப்படுவோம், உடனே கபால்னு பாஞ்சு எடுத்துட மாட்டோமா. அங்கே அங்கே வந்து ஏனென்றால் பணத்தில் நாம் சாதி பார்ப்பது இல்லை. அதை தான் அவர் அழகாக சொல்கிறாரு, காசு பணத்துக்கு ஜாதி இல்லை, உணர்ந்து மறுக்க நாதி தான் இல்லை. அதோட ஒன்று சொன்னார் பாருங்கள், இதுதான் ராஜா, இது வரைக்கும் வந்து இது எல்லாருமே சொல்லிடலாம், ஆனால் ராஜா என்பது வந்து எந்த இடத்தில் அவர் பதிவு செய்கிறார் என்றால், ஜாதி பேசி பொழப்பு நடத்தும் வியாபார கூட்டம் சாக்கடை நாத்தம். நீங்கள் வந்து அது பேசி பொழப்பு நடத்துறீங்கடா, நீங்கள் வந்து சாக்கடை நாத்தம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இது கேட்டால் உனக்கு கோவம் வருதா, உனக்கு கோவம் வந்தா நீ சாக்கடை தான், சிம்பிளாக சொல்லிட்டார் இந்த வார்த்தையே. நான் சொல்லும்பொழுது ஒருத்தன் வந்து ஜாதி வந்து இதை இந்த பாகுபாடம் எல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை சார் ஜாதி இருக்கணும்னு யாராவது நீ பேசுனா நீ சாக்கடாடா, நான் நீ சாக்கடை அப்படின்றத மிக தெளிவாக அந்த வரியில் அற்புதமாக அந்த இடத்துல பேசி முடிச்சு, இதுதான் அந்த உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா நீயும் சேர்ந்துடு அந்த நாத்தத்தோடு, நீயும் சேர்ந்துடு நாத்தத்தோடு என்று சொல்கிற, பிறக்கும்போது கருவறை கடைசி கல்லறை இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் நீ ஏண்டா துள்ளுற அப்படின்றதான் அவருக்கு என்ன கேட்குறாரு, வாழும்போதே வஞ்சகம் ஏண்டா, அண்ணன் தம்பி நீயும் நானுடா. இந்த வாழும்போது இந்த வஞ்சகம் இது எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டு இருக்கிற அந்த அந்த சூழ்ச்சி தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம அதை பேசலாம். அவர் இந்த பாடல்கள்லாம் வரும்பொழுது நமக்கு என்னென்னமோ கண்ணுக்கு முன்னாடி வருது, ஒவ்வொருவருக்கும் இந்த பாடலை கேட்கும் பொழுது நாம் நம் பாதித்த வஞ்சகம் நம்மை நம்ம நமக்கு செய்த அந்த வஞ்சகர்கள் கண் முன்னே வந்து போவது
நிச்சயமாக நடக்கும். வியாதிக்கு இங்கே சாதி தான் இல்லை, வியாதிக்கு இங்கே சாதி இல்லைன்றாரு. சாதிக்கு தான் நம்ம மருத்துவம் பார்த்துன்னு இருக்கணும். இப்போ மருத்துவம் பார்க்குற வேலையை தான், சாதிக்கு மருத்துவம் பார்க்குற வேலையை தான் அண்ணல் அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னமும் அது வந்து தீர்ந்த பாடில்லை, இன்னமும் அந்த வியாதி அப்படியே தான் இருக்கிறது. என்னென்னதுக்கோ நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதற்கான மருந்து இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த பாடல் அதற்கான ஒரு மருந்து. இப்போ அந்த அம்மா பேசின அந்த தாலாட்டு பாடலுக்கு பாருங்களேன், அந்த தாலாட்டு பாடல் உங்களுக்கு தூங்க வைக்கணும்னா நம்ம பாடலாம் ஒன்று. இன்னொன்று அடுத்தது அண்ணன் ஆர்செல்வன் பேசின பாட்டு வந்து எலெக்ஷன் அப்போ போடலாம், ஆனால் இந்த பாட்டை எப்போ வேணால் போட்டுலாம். இந்த சமத்துவம், இந்த ஜாதி ஒழிப்பு பாடலை நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடங்களிலையும் போட்டுக்கொண்டு இருக்கலாம். எல்லா மூலை முடுக்களும் பேசுகிற எல்லா இடத்துலையும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் மனதிலே படிந்து கொண்டு இருக்கிற அந்த அழுக்கு இருக்குல்ல, அதை நீக்குவதற்கு நாம் முயல்வதே கிடையாது. அதை எடுக்கிறதுக்கான முயற்சி, அந்த அழுக்கை களைகிற சோப்பாக தான் இந்த பாடலை நான் பார்க்கிறேன். மிக அற்புதமாக அதே மாதிரி ஒரு லைன், உனக்கு கீழே யாரும் இல்லை, உனக்கு மேலே எதுவுமே இல்லை. அதாவது எங்களை எல்லாத்தையுமே வெர்டிக்கலாக பார்க்காதீங்க, எல்லாமே ஹரிசாண்டலாக பார்த்துங்க. எல்லாருக்கும் பக்கத்து 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 பக்கத்தில் தான், நீங்கள் என்ன நீங்கள் என்ன பிரிவினு வச்சிங்க, ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு மேலும் கீழும் யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தை நாம் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை இந்த பாடல் வந்து அற்புதமாக கொடுக்கிறது. இவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், கவிதை எழுதுவது எளிது, கவிதை எழுதுவது எளிது, பாடல் எழுதுவது வந்து அது கொஞ்சம் சில மெனக்கட்ட வேலையெல்லாம் செய்யணும். ஆனால் நாரசெல்வன் அவர்களை வச்சுன்னு சொல்லக்கூடாத மூப்பான வச்சுருக்காரு, நிறைய பாடல்கள் இருக்கிறது. அவர் வந்து திரைப்படத்து வரைக்கும் போயிட்டார். அண்ணன் இந்த ஆண்டு அந்த பாடலை கொண்டு வந்து விடுவார். என்கிட்ட வந்து ஒரு 220 இசைப்பாடல்கள் இருக்குது, இந்த மெட்டோடு எழுதி வைத்த பாடல்கள் இருக்கிறது. இந்த பாடல்கள்லாம் அவ்வளோ தூரம் வச்சுருக்கிறோம், அதில் 5 பாட்டு தான் நான் ஒரே ஒரு ஆல்பமாக பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த வகையில் சொல்லப்போனால் இந்த பாடல் எழுதுவது சிரமம் மிக அற்புதமாக ஒரு இசைக்குள்ளே அடங்குகிற, அதே மாதிரி வெறும் அந்த இசை பாடல் அந்த அது ஜோடனையாக இல்லாமல் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை, ஒரு மருத்துவம் பார்க்குற ஒரு வேலையை ராஜா அவர்கள் செய்திருக்கிறார். அவர் வந்து சமூக செயற்பாட்டாளர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எதுவும் புதுசு கிடையாது, அவர் இயங்கி கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த நெருப்பு அவருக்குள் அணையாமல் இருக்க வேண்டும், அவர் மேல் நோக்கி நகர வேண்டும். நாம் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நிலைக்கு அவர் நிச்சயம் இந்த நெருப்போடு வருவார். அவருக்கு நாம் அனைவரும் துணை நிற்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.